தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். நமது செய்தியாளர் மாணிக்கம் இணைகிறார். மாணிக்கம், வணக்கம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே இன்று மாலை கரையை கடக்கும் என தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறினார். இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க மாணிக்கம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆரம்பத்தில் தொடக்க காலத்தில் கடலூர் அருகே கரையை கடக்கக்கூடிய சாதகமான நிலை நிலவியது. அதனைத் தொடர்ந்து இந்த காற்றின் திசை வேக மாறுபாடின் காரணமாக அது புதுச்சேரிக்கு வடக்கே கரையை கடக்கக்கூடிய சாதகமான நிலவுவதாக வானிலை அமைப்பு தெரிவித்திருந்தது. அதனை மேலும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதனுடைய நகர்வும் அசைவுக்கு ஏற்ப அது எங்கே கரையை கடக்கும் என்பதை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதால் உடனுக்குடன் அதை தெரியப்படுத்துவதாக வானிலை அமைப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி இந்த காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு அருகே கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக மாலை நேரத்தில் இது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் எனவும் வானிலை தெரிவித்திருக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு இந்த சென்னையில் இந்த இன்று மாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாலைக்குள்ளாக கரையை தொடும் எனவும் மாலை நேரத்தில் இது கரை கடக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று முடியும் எனவும் வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இதன் காரணமாக தற்பொழுது பெய்தது போன்ற மழைக்கான வாய்ப்பு தொடர்வதாக வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கின்றன. நேற்று மதியத்திலிருந்து இன்று காலை வரை சென்னை மற்றும் அதனை சுற்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழையானது கனமுதல் மிருகனமலை என்ற அளவிலும் ஓரிரு இடங்கள்ல அதிகளமனை என்ற அளவிலும் பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக சோழவரம் தாம்பரம் பகுதிகளில் தலா 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் மழை பதிவாகியிருக்கிறது. இது அதிகனமலை என்ற அளவில் மழை பெய்திருக்கிறது. நாம் சென்னை நகரத்திற்குள்ளாக எதிர்பார்க்கப்பட்டது போன்று சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் இந்த அதிகனமலையானது பதிவாகியிருக்கிறது. மேலும் தொடர்ந்து இது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு சென்னையில் நடக்கக்கூடிய காரணத்தினால் சென்னையில் இதே போன்ற ஒரு மழை வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை அமைப்பு தெரிவித்திருக்கின்றனர். ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் காற்றின் போக்கை பொறுத்தவரையிலும் இது கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதி மாவட்டங்கள்ல காற்றின் வேகமானது பலத்த காற்றுடன் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற சிகப்பு நிற எச்சரிக்கை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மற்ற மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த அதிகனமலைக்கான கொடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை விலக்கிக் கொள்வதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்பு இருப்பதாகவும் ஆனால் அது குறிப்பிடும் அளவில் ஒரு அச்சம் கொள்ளும் அளவில் இல்லை என்பதால் அந்த பகுதிகளுக்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த சிகப்பு நிற எச்சரிக்கையானது விலக்கிக் கொள்ளப்படுவதாகவும் வானிலை தெரிவித்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இது சென்னையை கடக்கக்கூடிய காரணத்தினால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு இந்த சிகப்பு நிற எச்சரிக்கை தொடர்வதாகவும் மாலை நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் என்பதனால் அந்த நேரங்களில் காற்றின் வேகம் பலமாக இருக்கும் எனவும் காலை முதலே காற்றின் வேகம் கடலோர பகுதியில் அதிகமாக இருக்கும் எனவும் தொடர்ச்சியாக இந்த காற்று வீசக்கூடிய நிகழ்வு இருப்பதனால் அதற்கான எச்சரிக்கை அந்த சிகப்பு நிற எச்சரிக்கை மீண்டும் தொடர்வதாக வானிலை தெரிவித்திருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு நன்றி.